கடந்த காலங்களில் மொட்டுக்கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பாதுகாப்பு அமைச்சிலிருந்து அதிகளவான ஆயுதங்களை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாம் புதல்வரான கடற்படை அதிகாரி ஜோசித ராஜபக்ச மாத்திரம் கடந்த காலங்களில் 7 துப்பாக்கிகளை பெற்றுக் கொண்டுள்ளார். கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்களின் பிரகாரம் அவற்றில் 5 துப்பாக்கிகள் தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்தப்படும் 9 மில்லிமீட்டர் ரக கைத்துப்பாக்கிகளாகும். அதேபோன்று முன்னாள் அமைச்சரான ஜோர்ஸ்டன் பெர்னாண்டோவும் கைத்துப்பாக்கிகள் உள்ளடங்கலாக 8 ஆயுதங்களை பெற்றுக் கொண்டுள்ளார். அதேநேரம் அரசாங்கத்தில் எதுவித முக்கிய பதவியும் வகிக்காத நிலையில் ராஜபக்ச குடும்பத்தின் விசுவாசி என்ற ஒரே ஒரு தகுதியின் அடிப்படையில் அவன்கார்ட் நிறுவன உரிமையாளர் மேஜர் நிசங்க சேனாதிபதி 9 ஆயுதங்களை பெற்றுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சு ஊடகங்களுக்கு வெளியிட்ட பட்டியலில் இருந்து இந்த விவரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன.